நெல்லை மாநகராட்சி மேயருக்கு எதிராக தற்பொழுது போர்க்கொடியானது தூக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் உதயநிதிக்கு 45 கவுன்சிலர்கள் கடிதம் எழுதியது தொடர்பான விவகாரம் தற்பொழுது அங்கு பூதாகரமாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த மாமன்ற கூட்டத்தில் மேயர் சரவணன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன். மேயர் சரவணனுடைய மீதான குற்றச்சாட்டுகள் என்னவாக முன்வைக்கப்படுகிறது? இது தொடர்பான மேலிடத்திற்கு புகார்கள் எதுவும் அளிக்கப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பான நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரம். வணக்கம் திவ்யா. நெல்லையில் திமுக மேயர் சரவணனை அக்கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்களே புறக்கணித்து வரக்கூடிய சம்பவம் நாளுக்கு நாள் நெல்லையில் அரங்கேறி வருகிறது. கடந்த மாதம் ஜூலை 27 நிதி மதிப்பீடு குழு அமைப்பது தொடர்பாக நெல்லை மாமன்ற கூட்டத்தில் நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளர் மைதீன்கான் கொலை மிரட்டல் விடுத்ததாக திமுக கவுன்சிலர்கள் ஒரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது குறித்த பிரத்யேக காட்சிகள் நமது மாலை மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. அதே போல சுதந்திர விழாவில் மேயர் சரவணன் பேச துவங்கிய உடனே மாமன்ற உறுப்பினர்கள் 40 அந்த மேடையிலிருந்து வெளியேறினார்கள். இது வந்து தமிழகம் முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்பொழுது அது மட்டுமல்லாமல் திமுக கவுன்சிலர்களே திமுக மேயரை வந்து புறக்கணிக்கக்கூடிய சம்பவம் வந்து நெல்லை மாநகராட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவது என்றே கூறலாம். அதாவது கமிஷன் தொடர்பாக நெல்லை மாநகராட்சியின் மேயர் சரவணன் தன்னிச்சையாக செயல்பட்டு வருவதாகவும் கவுன்சிலருடன் இணக்கமாக செயல்படவில்லை என்றும் கூறி தற்பொழுது ஒரு மாநகராட்சி மேயர் சரவணனுக்கு எதிராக அமைச்சர்கள் உதயநிதி மற்றும் கே நேருவிற்கு வந்து 40 கவுன்சிலர்களும் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் மேயர் தங்களுடன் வந்து இணக்கமாக செயல்படவில்லை என்றும் மாமன்ற உறுப்பினர்களை மேயர் தரப்பு வந்து மதிப்பதே இல்லை என்றும் ஒரு முக்கியமான காரணத்தை சுட்டிக்காட்டி ஒரு கடிதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்திலும் மேயர் பேச ஆரம்பித்த உடனே கவுன்சிலர்கள் வந்து தர்ணாவில் ஈடுபடுவது வந்து தொடர்கதையாகி வந்தது. இதனை கவனித்த தலைமை வந்து தற்பொழுது நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணனி வந்து சென்னைக்கு வரும்படி ஒரு உத்தரவாதம் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக வந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய மாமன்ற கூட்டத்திலும் வந்து மேயருக்கு எதிராக 40 திமுக கவுன்சிலர்களும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று வந்து ஒரு பரபரப்பான தகவல் வெளியாகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.